எப்படி வச்சிருக்கிற மனசாருங்க, இது எப்படி ஒரு வீட்டை அமைச்சுதான் அந்த காளான் அதெல்லாம் உள்ளுக்க வச்சு செய்யறாங்க. இதுதான் அவங்க வழி வழி வீடு இருட்டு மாதிரியே செய்யறாங்க. அந்த காளானுக்கு பளிச்சம் இல்லாம இருட்டுக்கெல்லாம் 21 நாள் வைக்க வேணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடும் அமைச்சிருக்கிறான். இவன் வந்து கிளிநொச்சியில இருக்கிறா. கிளிநொச்சியில நிறைய பேர் எல்லாம் வந்து இங்கே வேறு வீடியோக்களும் செய்திருக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் நல்ல வல்லமையான பெண்ணுவா. என்ன செய்து வச்சுக்கிறீங்க அம்மா அந்த பேக்கெட்டுக்குள்ள, அதை சொல்லுங்க. இப்போ இந்த இது வந்து காளான் உள்ளூடுகளை போட்டு காளான் உற்பத்தி செய்யறதுக்கு இதில் ஒன்று வந்து எல்லாம் வெட்டிட்டு கூக்குறதாக வச்சிருக்கிறாங்க. இந்த பேக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது, இந்த ரவுண்டா இருக்கு தானே, அதுக்குள்ள என்ன நீங்க போட்டு செய்யறீங்க? வந்து தவடு இருக்குது, மாமர தூசி இருக்குது, கடலமா இருக்கு, பேரி உப்பு இருக்கு, பேரி உப்புனா மெக்னீசியம் சல்பேட், அதை விட சுண்ணாம்பு இருக்குது. இந்த எல்லாம் போட்டு நாங்க தண்ணியில குழப்பம் குழச்சு அதுக்கு அளவுகள் இருக்குது, குழச்சிட்டு பிறகு கொண்டு வந்து 20 மூன்று மணந்தியாலம் விரல்ல அவிக்க வேணும். விரல்ல 3 மணந்தியாலம் நல்ல நெருப்பில் அவிச்சு அது இறக்கி பிற ஒரு நாள் அதை ஆற விட்டு அதுக்கு பிற்பாடு கொண்டு வந்து இருட்டறையில வைப்போம். அது இருக்கணும் உங்களை காட்டலாம். இருட்டறையில 21 நாள் இருட்டறையில வைப்போம். 21 நாள் இருட்டறையில வைக்க அந்த பேக் வந்து ஃபுல்லா வெள்ளையா வந்துடும். அதுக்கு பிறகு எடுத்து பேக்கை பீர் பக்கம் வெட்டி போட்டுதான் கொண்டு வந்து இப்படி வச்சு இதுக்கு தண்ணி புஷ் பண்ணுவோம். தண்ணி புஷ் பண்ணிக்கணும். 3 நேரம் தண்ணி அடிச்சோம் சொன்னா பூக்கும். ஒவ்வொரு நாளும் 3 நேரம் தண்ணி அடிக்கணும். தண்ணி அடிச்சாரும் அதுக்கு பிறகு இப்ப சின்ன பை இதுவரை எல்லாம் 2 நாளே மொட்டா இருக்கும். இது வந்து 3-4 நாள் மொட்டு இஞ்சி பார்த்தீங்கடா. இதெல்லாம் இதெல்லாம் இப்ப நேற்று வந்த மொட்டு எந்த பருவத்துல விட்டோம் நீங்க? இது கொஞ்சம் பெரிய பருவம். இது வந்து சின்ன இருக்கு. நாளைக்கு இது வெட்டலாம். இதெல்லாம் நாளைக்கு விட்டுற. நாளைக்கு இப்படியே இதெல்லாம் நாளைக்கு விட்டுற பருவம். கொஞ்சம் வெட்டிட்டு நாங்க எல்லாம் நீங்க வருவீங்க 6 மணிக்கு வெட்டிடுவோம்.
இதுபடியே வரும். இப்ப இது வந்து நீங்க எடுத்துட்டா அப்புறம் திரும்ப திரும்ப வேற மோண்டல நாங்க எடுத்துட்டா அப்ப இந்த பேக் வந்து நாங்க இது பட்டியில் வந்தானே அப்புறம் ஒரு ஆறு ஏழானா திருப்பி வரும். திரும்ப அதுல ஆறு அப்படி நாங்க ஒரு ஏழு முறை கிட்ட வெட்டலாம். மூன்றரை மாதம் இது வட்டி எடுக்கலாம். மூன்றரை மாதம் வட்டி எடுக்கலாமா? உபரக்கிழமையும் ஒரு ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன். அவ வந்து நாங்க போட்டு அவிச்செல்லாம் தருவினோம். பிறகு மற்ற வேலையெல்லாம் நாங்க செய்வோம். முதல் கொஞ்சமா செய்ய நான் ஒரு கஜை ஐம்பது கிலோவில செய்வேன். அப்ப ஐம்பது கிலோவில செய்தா ஒரு 110 பேக் வரும். அப்ப அது ஒவ்வொரு கிலோமே மாறி மாறி 50 கிலோல செய்தா 110 பேக் எடுக்கலாம். சரி சரி. கடைசியா வச்சே இதுதான். அது அங்க உள்ளுக்கு இருக்குது உங்களுக்கு அந்த இது காடு. அது இல்ல என்ன பயன். இது வந்து மூன்று நாளையால வெட்டலாம் இதுக்குள்ள இருக்கிறாரு ஒரு கிலோமா செல்லம் இப்பதான் வெள்ள படந்து கொண்டு வருது. இந்த பக்கம் ஃபுல்லா வந்தாப்புறதான் எடுப்போம். சரி சரி. ஒரு லட்சம் ரூபாய் காசு தந்தவன் செய்த பயிற்சியும் வந்து நான் அவையிட்டையும் பயிற்சி எடுத்தேன். அதுக்கு வழியில பயிற்சியும் கொடுக்குறேன். திணைக்கிழமை எனக்கு அந்த பயிற்சி என்ற ரீதியில ரூபி மிஸ் மெட்டது சுதா மிஸ் மெட்டது சுபாசினி இப்படி எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணினம் வந்து பாப்பினம் தண்ணினம் அதுதான் இந்த சக்தி டிவி கூட பெட்டி கொடுக்குறேன். மாவட்ட மாத கிராம விருத்தி சங்கத்தின் இணையத்தின் தலைவியா இருக்கிறேன். அதே நேரத்துல ஸ்ரீமுருகன் ஆலயத்தின் ஒரு செயலாளரா இருக்கிறேன். எனக்கு சத்தியமூர்த்தி லலிதகுமாரி லலிதகுமாரி பிரதேச சபை உறுப்பினரா இருக்கிறேன். அப்படி பொதாமை பண்ணு சொல்லி கொண்டு போன மகாசக்தி மகளிர் சம்மேளனத்தில எட்டு அமைப்பில இருக்கிறார். அமைப்புகள் இருக்குது. எல்லாத்தின் வேலத்திலும் செய்து கொண்டுதான் நான் இதை செய்கிறேன். சரி சரி. அப்ப அதையும் பார்த்தா அதையும் பாக்குறேன்னா அதே போல புற்றுநோய் சலடோகம் இல்லாததும் இது பாதிக்கலாம். ஒட்டுமொத்தத்துல எல்லா நோய்களுக்கும் வந்து இது சிறந்தொரு நிவாரணிதான். ஆனா கற்பிணி அந்த குழந்தைகள் பெற்ற அந்த தாய்மார் பாலூட்டும் தாய்மாருக்கு மட்டும் இது வந்து கூட நினைச்சேன்னா அந்த ரத்தத்துல வந்து சுத்தி அரிஞ்சு ரத்தத்தை நல்ல சமநிலைப்படுத்தி வச்சிருக்கிறதால அந்த பால் வந்து சுரக்காதன்னு சொன்ன இது கோப்பி. இந்த கோப்பி வந்து எல்லாருமே வருகக்கூடிய ஒரு பானம். இதுக்கு வந்து காளான் நாங்க வத்தலாக்குவோம். வத்தலாக்கி அந்த காளான் வத்தலை வறுக்கிறது அதோட மல்லி நஜ்ஜீரகம் வேர்க்கொம்பு இந்த நாலு உள்ளூடுகளை முள்ளடக்கித்தான் இந்த கோப்பியை தயாரிக்கிறார். இது வந்து உண்மையை நாங்கள் பரைகிறதால உடல்ல உள்ள மேலதிக கொழுப்பையும் குறைச்சு எங்களோட உடல் ஆரோக்கியத்தை தர்றதுக்கான ஒரு பூசணை பொருளாகத்தான் இந்த பானத்தை நாங்கள் பார்க்கலாம். வேற மருத்துவ குணம் நிறைய இருக்கு. புற்றுநோய் குணங்கள் இதுல இருக்குது. புற்றுநோய்க்கு மருந்து தான் இதுவும் ஒரு விதத்துல
மற்றதாண்டி இப்ப உங்களுக்கு இப்ப இந்த காளானுகள்ல வந்து இப்ப மஜ்ஜு பராமரிக்கிற வசதி உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் அதுகள் இல்லையன்னு சொல்றீங்க. அப்ப அத எங்க வேற இடத்துல அப்ப எங்க வச்சு என்ன என்ன செய்றீங்க? அப்ப அவங்களோட ஹஸ்டம் நாங்க தெரிஞ்சு கொள்ள தானே வேணும். இவ்வளவு பெரிய ஒரு வேலை செய்யறீங்களா? இவ்வளவு என்ன பண்ணல, நான் இந்த லோனு வளர்த்து கடன் பண்ணிட்டு அப்படி எல்லாம் செய்யவும் விரும்புறேன் இல்ல. அப்ப இந்த காசு எங்கள்ட வந்ததுக்கு பிறகுதான் நான் இதே முன்ன செய்ய வலிக்கிறேன். என்னோட ஃப்ரிட்ஜ் இல்ல, இப்ப 4 வருஷமா ஃப்ரிட்ஜ் இல்லாமல எங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆண்ட வீட்டுலதான் கொண்டு போய் காளான் நாங்கள் காளான் வித்திய கொண்டே கூட வைக்கணும். திருநெல்வேலியில எந்த தரணும் இல்ல, அம்மா சீரி எடுக்கவும் அப்ப ஒரு தொகையா எடுத்துறேன். 20 பேக் எடுத்து கொண்டு வந்த சொன்ன அது வச்சா ஒரு 2 மாதத்துக்கு பாவிக்கலாம். பவன்ற வீட்டை வைப்பேன். அதே போல காளான் நாங்கள் வெட்டி வயசுல அவ்வளவு மிஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் இன்னொரு வீடு வெள்ள கொண்டு வச்சிட்டு தான் முதல் நன்றி. என்ன நன்றி அக்கா. நான்
அதுதான் கிளிநொச்சி மாவட்ட செயலகம். We'll be right back.